திருச்சிற்றம்பலம் ஸ்ரீ சந்திரசேகரேந்திர யதீந்திர சரஸ்வதீனாம் சாந்தாந்தலிங்க கலிதாபு பாபுகானாம் காஞ்சி புரிஸ்துபி மகோன்னத காமகோடி பேட்டி உபாசிரவதாம் சரணாம் உபாசே திருவாக்கும் சைகரமும் கைகூப்பும் செஞ்சோர் பெருவாக்கும் பீடும் பெருக்கும் உருவாக்கும் ஆதலால் யானோ வானோர் யானை முகத்தானை காதலால் குப்புவர் தம் கை பூழியர்வோன் வெப்பொழித்த புகழியர்வோன் கடல் போற்றி ஆழிமிசை கண்மிதப்பில் அணிந்தபிரான் அணிபோற்றி வாழி திருநாவலூரன் பண்தொண்டன் பதம் போற்றி ஊழிமொழி திருவாத ஊரர் திருத்தாள் போற்றி போற்றி மார்கழி மாதம் பிறந்து விட்டது. இந்த நிகழ்ச்சியின் இரண்டாவது நாளான இன்று ஒரு நாலு அஞ்சு நாயன்மார்கள் பார்க்கிறோம். முதல்ல தில்லைவாழ் அந்தனர்தம்னு அடி எடுத்து கொடுத்ததுமே தில்லைவாழ் அந்தனருக்கு அடுத்த கிரேடில் சுந்தரமூர்த்தி நாயனார் கொண்டு வந்தது திருநீலகண்ட உயவனார். நம்ம இப்போ ஜாதி ஜாதிங்கிறோமே முதல் கிரேடில் வச்சது திருநீலகண்ட நாயனார். அவர் ஒரு குயவர், குயவர்ங்கிறதுனால அவர் குறைச்சல் கிடையாது, அவரோட பக்தி மட்டும்தான் அங்கே முக்கியம். நிறைய பேர் அதான் யோசிச்சு பார்த்தோம், வாரியார் சுவாமிகள் எழுதியிருப்பார் ஏன் அவரை முதல்ல வச்சான் அப்படின்னா, ஒழுக்கம், ஒழுக்கம் தான் வாழ்க்கைக்கு முக்கியம், பக்திக்கு அடித்தளம்ங்கிறதுக்காக அவர் அந்த திருநீலகண்ட குயவனாரை தான் முதல்ல வச்சிருக்கார். என்ன ஒழுக்கம்? ஒரு மனைவியோட வாழ்ந்து இல்லறத்தை நடத்தி கடைசி வரைக்கும் கொண்டு போகிறது நிச்சயமாகவே ஒழுக்கம். நம்ம இன்னும் மனசால் நினைக்கிறது அதெல்லாம் பற்றிலாம் போகல, வெளிப்படையாக வாழ்க்கைக்கு ஒரு மனைவியோட இருந்து வாழறது ஒழுக்கம் அப்படின்னு எல்லாருமே நினைச்சிட்டு இருக்கா, அதான் உண்மைங்கிறது ஆயிடுது. அந்த ஒழுக்கம்ங்கிறத ஏன் முதல் படிக்கட்டில் வைக்கிறார், முதல் பாடல்ல முதல் வரியிலே கொண்டு வர்றார் அப்படின்னு சொன்னா, வாழ்க்கைக்கு இன்னைக்கு யோசிச்சு பாருங்க, இன்னி தேதிக்கு எது முக்கியம் நமக்கு, எது டேமேஜ் ஆனதுனால இன்னைக்கு நாடு வந்து இவ்வளவு தள்ளாட்டம் பண்றது, இவ்வளவு குற்றங்கள் வேண்டாத விஷயங்கள் நடக்கிறதுன்னா அதான் காரணம். அப்ப இந்த திருநீலகண்ட குயவனாருக்கு என்ன அங்க நடந்தது அப்படின்னா, அவர் எதை எடுத்தாலும் வாயால திருநீலகண்டம் திருநீலகண்டம், இந்த புஸ்தகத்தை வைக்கணுமா திருநீலகண்டம், வாழ்க்கை அதாவது கொடுக்கணுமா திருநீலகண்டம், எதை எடுத்தாலும் மண்பானை செய்யணுமா திருநீலகண்டம் அப்படின்னு சொல்லிகிட்டே பண்ணுவார். எல்லாமே அவ்வளவு திருநீலகண்டத்து மேல நம்பிக்கை வச்சு அப்படி பண்ணியிருந்தாலும், அவர் மனைவியும் அப்படிதான், அப்படிலாம் பண்ணினாலும் அவர் ஒரு நாள் லேட்டா வரார். லேட்டா வரும்போது அவரோட ஆடையில வெத்தலை பாக்கு சிந்திருக்கு, அதை அவன் மனைவி கண்டுபிடிச்சி தாம்பூலம் யாரு போட்டு போனா, தாசி. அந்த காலத்துல பொறுத்த வரைக்கும் தாம்பூலத்தை தாசி தான் பண்ணுவா, நீ தாசிகிட்ட போயிட்டு வந்திருக்கன்னு அவ கோச்சுக்கிறான். கோச்சுன்றதும் அவருக்கு மறுக்கல, மறுத்த மாதிரியும் இல்ல, சண்டையும் போடல. அப்ப அவ என்ன வார்த்தை சொல்றான்னா, இனிமேல் எம்மை தீண்ட கூடாதுங்கிற எம்மை சொல்றான். எம்மைனா என்ன அர்த்தம்னா புளூரல், என்ன தீண்ட கூடாதுன்னு சொன்னா தன்மை ஒருமை, எம்மை தீண்ட கூடாதுங்கிறா. எம்மை தீண்ட கூடாதுன்னா புளூரல்ல சொல்றதுனால என்ன கருத்து ஆறுதுன்னா, அவர் இந்த மனைவின்னு இல்ல, பாக்கி எந்த பெண்ணையுமே மனசாலையும் நினைக்க கூடாதுங்கிறது அங்க அர்த்தம் ஆகுது. இதுக்கு நிறைய பேர் என்ன கான்ட்ரவர்ஷியலா சொல்லியிருக்காருன்னா, அவர் அப்படிலாம் இது சிவபக்தியில இருந்தவர், அவர் அப்படிலாம் வந்து இன்னொரு பரத்தையை தேடி போறவர் இல்ல, அதனால அது ஏதோ தப்பா புரிஞ்சுட்டு இருக்கு, அவர் ஏதோ மழைக்கு அந்த இடத்துல ஒதுங்கி இருக்க, அவ வந்து ஜன்னல் வழியாட்டி எச்சல் துப்ப அந்த தாம்பூலம் இவர் மேல தெரிச்சுடுத்து அப்படின்னு ஆர்கியூமெண்ட்ஸ் இருந்தாலும், நம்ம யாரை முன்னுதாரணமா எடுத்துக்கணும்னா வாரியார் சுவாமிகள் தான். ஏன்னா அவர் படிக்காத விஷயம் இல்ல, சொல்லாத விஷயம் இல்ல. வாரியார் ரொம்ப அழகான கருத்து சொல்லியிருப்பார். என்னன்னா, ஒருத்தன் தினமுமே சாப்பாடு கிடைக்காம பட்டினியோட இருக்கான், அவனை போய் நாளைக்கு ஏகாதசி உபவாசம் இருந்தா அதுல ஏதாவது பொருத்தம் உண்டா? தினமுமே அவனுக்கு சாப்பாட்டுக்கு பஞ்சம், நாளைக்கு நீ ஏகாதசி உபவாசம் இரு இல்ல கிருத்திக உபவாசம் இருன்னு சொன்னா அதுல ஏதாவது அர்த்தம் இருக்கா? இல்ல. ஏன்னா அவன் நித்திய பட்னி, தனியா உபவாசம்னு இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. தினம் நன்னா சாப்பிடுறோம், என்ன மூணு வேளை சாப்பிடுறோம், வேணுங்கிறது குடிக்கிறோம், வேணுங்கிறது சாப்பிடுறோம். நம்மள போய் நீ ஏகாதசி அன்னைக்கு விரதம் இரு உபவாசம் இருன்னா அதுதான் முறை. அதை உதாரணமா சொல்றா வாரியார் சுவாமிகள். என்னன்னா, அவர் அப்படி இப்படிதான் இருந்திருக்கணும், அதனாலதான் அவ மனைவி என்ன சொல்றா, என்னை தீண்டாதையும் சொல்லல, எம்மை தீண்ட கூடாது திருநீலகண்டத்தின் மேல் ஆணைங்கிறா. அவ அந்த புளூரல் அவ சொன்னதுல இருந்து அவர் அந்த மனைவியையும் அதுல இருந்து தொடல, அவ கணவன் மனைவியா கருத்தொருமித்து
வீட்டுக்குள்ள இருக்கா வெளியில தெரியவே தெரியாது. இன்னித்த விவாகரத்து நடக்கிறவாதையெல்லாம் எத்தனை நடக்கிறது, எத்தனையோ நடக்கிறது, வேண்டாத விஷயங்கள் எவ்வளவோ நடக்கிறது பாக்குறோம். இங்க எல்லாருக்குமே இந்த புராணங்கள்லாம் படிக்கணும், தினமும் படிக்கணும். தினமும் படிக்கலைனாலும் காதாலையாவது கேட்கணும், முடிஞ்சா ஏத்துக்கணும். அதுக்கு பேரண்ட்ஸ் ரொம்ப பொறுப்பெடுத்துக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். இந்த சமயம் வளர்ப்புல சரியில்லைன்னு தான் சொல்லுவேன். என்ன சொல்ற, எம்மை தீண்டாதையும் திருநீலகண்டம். அந்த திருநீலகண்டம்ங்கிற வார்த்தையை அவர் சொல்லிட்டாங்கிறதுக்காகவே, அவருக்கு அந்த திருநீலகண்டம்ங்கிற வார்த்தையில அவ்வளவு நம்பிக்கைங்கிறதுனாலயே அவர் மனைவியும் ஏறெடுத்து பார்க்கல அன்னிலேருந்து. அதனால வாரியார் சுவாமிகள் என்ன சொல்றாருன்னா, உபவாசம் ஏற்கனவே நித்திய பத்னியா இருக்கிறவன் வந்து உபவாசம் இருன்னு சொன்னா அது ஒரு பெரிய மேட்டர் கிடையாது. தினம் சாப்பிட்டு இருக்கிறவன் பத்னியா கிடந்தாதான் உபவாசம். அதனால அவர் ஏற்கனவே கொஞ்சம் அப்படி இப்படி இருந்ததுனாலதான் அவர் மனைவி என்ன சொல்லிட்டா, எம்மை தீண்டாதையும் திருநீலகண்டம்னு சொன்னா அதனால அவர் ஒத்துண்டார் அப்படின்னு சொல்லிட்டு, அன்னிலேருந்து அவ வெளிப்பார்வைக்கு கணவன் மனைவியா இருக்கா, அவளுக்கு முதுமையும் வந்துருத்து. எப்பயுமே நீ எந்த நெறியில நீ நெறி பழகாம இருக்கியோ அதுக்கு இறைவனோட அனுகிரகம் நிச்சயமா உண்டு. அந்த திருநீலகண்டம் திருநீலகண்டம் சொன்னா பரமசிவன் என்ன சொல்லிக்கிறாருன்னா, இவளை பத்தி வெளி உலகத்துக்கு தெரியப்படுத்தணும் அப்படின்னார். அங்கேருந்து ஒரு துறவி கோலத்துல வரார். துறவி கோலத்துல வந்துட்டு என்னோட என்ன இந்த திருவோடு இருக்கு இல்லையா, அதை கொண்டு வர, ரொம்ப பொக்கிஷமாக்கும், இதை நீ பத்திரமா வச்சுக்கணுங்கிற. அதுக்கு என்ன, நான் காவல் ஆள் போட்டு நான் வச்சுக்கிறேன். ரெண்டா ஞாபகம் வச்சுக்கோங்க, பக்தி நிலைப்பாடு சொல்றேன் இல்லையா, பக்தி நிலைப்பாட்டுல அந்த எல்லாம் அப்படியே சிவமா சிவம் விஷ்ணுவா விஷ்ணுவா அப்படி இப்படின்னு எல்லாம் அப்படியே பரபர பரபரான்னு இருப்பா. சில பேரு அந்த மாதிரி இருக்கிறவா எதையும் நம்புவா, எல்லாமே அவன் பேர்ல அர்ப்பணம் பண்ணிருக்கோம், அப்புறம் என்னத்தை மாத்தி பாக்குறதுன்ட்டு. அவர் திருவோடு பொக்கிஷமா குடுங்க குடுங்க, நான் பத்திரமா வச்சுக்கிறேன் பத்திரமா வச்சுக்கேன். ஏன்னா சிவனடியார், சிவனடியாருக்கு நமஸ்காரம் பண்றதும் அவளுக்கு சேவை செய்யறதும் அவருக்கு அவ்வளவு சந்தோஷம். அதை எடுத்து தனியா ரூமுக்குள்ள வச்சு அந்த காவல் வேற ரெண்டு ஆளை போட்டு பத்திரமா வச்சுக்கோ, அவர் எப்போ வந்தாலும் அதே, ஏன்னா அதே திருவோடு தான் ஒன்று அவர் பர்டிகுலராக சொல்லியிருக்கார். ஏதாவது ஒரு ஒரு எல்லாமே பொடி வச்சுதான் இருக்கும், நீ எதுல நீ பற்றுதல் வைக்கிறியோ அதுலதான் உனக்கு சோதனையும் வைப்பார் ஆண்டவர். அது மாதிரி கொடுத்துட்டு போறார். கொடுத்துட்டு போய் ஒரு ரெண்டு மணி நேரம் தான் திரும்பி வரார். திரும்பி வந்தானா திருவோடு எங்கண்ணா தூரக்கே அடிகார ஏதோ ரூம போய் பார்த்தா காணும். அப்ப கூட அவர் மனசுல தெரியல இவர் வந்திருக்கிறது சிவனோன்னு யோசிக்க தெரியல. நம்ம எல்லாம் யோசிக்கிறோம், அதனாலதான் சிவன் வரதில்ல. பார்த்தா எங்க பார்த்தாலும் தெரியல அவர் தாம் தூம்னு குதிக்கிறார். நீ வந்து என்னமோ பண்ணிட்டேன் திருவோடங்கிறார். நம்ம ஒரு வைர நெக்லஸ் கொடுக்குற இம்பார்ட்டன்ஸ் அந்த திருவோட்டுக்குங்க, கொடுத்தே ஆகணும், அது விலை மதிக்க முடியாது. அத்தனை தூரம் நான் சொல்லிட்டு பேருக்கு நீ எப்படி பண்ணுவார், கொடுத்தாலே ஆச்சுங்கிறார். ஊர் பஞ்சாயத்து வேற இருக்கு, அத்தனை பேர் கூட, ஏன்னா அவரோட இன்டென்ஷன் இவாளை பத்தி தெரியணுங்கிறது தானே. அதனால ஊர் முழுக்க கூடியாச்சு. நீ சொல்லு உன் குழந்தை பேர்ல சத்தியம் பண்ணி சொல்லு, நான் ஒண்ணும் பண்ணலன்னு சொல்லுங்கிறார். எனக்கு குழந்தையே இல்லையேங்கிறார். ஏன்னா சொல்ல முடியாத இவாதான் இல்லறதுலயே இல்ல. உடனே அவன் மனைவியோட கையாடு கை மேல சத்தியம் பண்ணுங்கிறார். எப்படி சொல்லுவார், கை தொடக்கூடாதுன்னு அவர் சொல்லியிருக்கா, எப்படி தொடுவேன், என்ன ஒரு டிராமா. கை தொடக்கூடாதுங்கிற தொடமாட்டேங்கிற சொல்ல முடியல. இல்ல நாங்க வந்து ரொம்ப வருஷமா இருக்க ரொம்ப ரகசியமா இவர் சொல்ற மாதிரி சொல்றாரு. சரி அப்படின்னா ஒண்ணு செய், நீங்க ரெண்டு பேரும் உண்மையை சொல்ல சொல்ற. ஆமா நாங்க கிட்டத்தட்ட இத்தனை வருஷமா நாங்க கண்ணன் உண்மையா இல்ல ஊருக்காக தான் இருக்கோம் அப்படிங்கிறா அப்படின்னு சொன்னதும், சரி அப்படின்னா ஒரு கோல எடுத்துக்கோ, நீ இந்த பக்கம் முடிச்சுக்கோ நீ அந்த பக்கம் முடிச்சுக்கோ, இந்த குளத்துல வாவியில குளிச்சு அதை முழுகி எழுந்துருங்கோ அப்படிங்கிற சும்மா ஒரு வந்தாக்கு. அவருக்கு தெரியாதா அப்படின்னா ரெண்டு பக்கம் பிடிச்சுன்னு ரெண்டு பேரும் மூழ்கி எழுந்தா, அந்த 30 வருஷம் முன்னாடி எத்தனை வருஷம் முன்னாடி அவ அந்த பிரதிஜை எடுத்துட்டாலோ அன்னைக்கு எப்படி இருந்தாலோ அன்னைக்கு அப்படியே மேல வந்தா அவளுக்கே ஆச்சரியம். அதுக்கப்புறம் சொன்னா, ஒரு திருநீலகண்டம்ங்கிற ஒரு வார்த்தைக்காக அந்த சத்தியத்தை மாறக்கூடாதுங்கிறதுக்காக நீ இவ்வளவு வருஷம் இப்படி இருந்திருக்கான்னு பரமன் விடையேறு பாகனா காட்சி கொடுத்து அந்த ஒழுக்கத்தோட மேன்மையை புரிய வைக்கிறதுக்கான சரித்திரம் இது. சொல்லலாம் இது 4 மணி நேரம் கூட சொல்லலாம், போனது வந்தது எல்லாம் சொல்லலாம், ஆனா இதுதான் அதோட மெயின் நோக்கம். அதான் அந்த ஒழுக்கம்ங்கிறது முக்கியம். அந்த அது இல்லைன்னா வேற எதுவுமே கிடையாது. அந்த மனைவி தான் சொன்னான்னா கூட அன்னைக்கு அவருக்கு அந்த மாதிரி சுருக்கணுப்பட்டிருக்கு, அது வரைக்கும் எதுவுமே கேள்வி கேட்டதில்லை போல இருக்கு. அந்த சுருக்கணுப்பட்டது எம்மை தொடாதன்னா வேண்டாம்னா திருநீலகண்டம் 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 தவிர்த்து ரெண்டு பேருமே கிடையாது. வெளியூருக்கே தெரியாம அப்படி வாழ்ந்திருக்கான்னா அவளோட வாழ்க்கையோட மகத்துவம் வந்து அந்த சிவனை சார்ந்தே இருந்திருக்கு. அதனாலதான் முதல்ல இடத்துல அவரை கொண்டு வைக்கிறார். திருநீலகண்ட குயவனார்க்கும் அடியேன், எவ்வளவு இவர் பிறப்பால ஆதி செய்வர் யாரு, சுந்தரர், அதுவும் பரமசிவனோட மறு பிறப்பு. அப்படி இருந்தும் கூட அவருக்கு எந்த அதான்
புரியாமையே பேசுறது அதை மாத்தி விடுறது இப்ப இந்த ட்ரெண்ட் அது நானுக்கும் தெரியறது இல்ல நம்பர் வாழ்க்கைன்னு ஒரு கூட்டம் இருக்கிறதுனால எதை வேணாலும் சொல்லிட்டு போயிடுறது அடுத்ததா பார்த்தா இயற்பகைக்கு மடியே இயற்கைனா என்ன சாதாரணமா நடக்கிறது இயல்பா இருக்கிறது ஏதோ வரோம் போறோம் அந்த மாதிரி இருக்க இயல்பா இருக்கிறது இயற்கைக்கு முரணா இருக்கிறது என்ன நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் செய்யாம இருக்கிறது இல்ல செய்யக்கூடாதெல்லாம் செய்யறது செய்யக்கூடாது செய்யறதுன்னா லிஸ்ட் போடலாம் எவ்வளவு வேணாலும் ஆனா அந்த இயற்பகைன்னு ஏன் அவருக்கு பேர் இதுல யாரு நீங்க பார்த்தேன்னாலும் ஒரிஜினல் பேரே அவளோடது இருக்காது அவளோட பெயர் காரணம் கூறுக்கன்னா அப்படிதான் வரும் இந்த காரணத்தை அப்படி நடந்ததுனால அந்த பேரு அவ்வளவுதான் வேற எதுவுமே அதுல வராது இயற்கைக்கு முரணா இயற்கைக்கு பகையா நடந்தவர் யாருன்னா இயற்பகைனார்னா என்னன்னா இவர் சிவனடியார் சிவனடியாருக்கு அமுது செய்யறது சிவனடியாருக்கு ஏன்னா நம்ம திருமூலர் எழுதியிருப்பார் கிருதயுகத்துல உயிர் வந்து எலும்பை சார்ந்திருந்ததான் திரேதா யுகத்துல நரம்ப சார்ந்திருந்தது துவாபர யுகத்துல ரத்தத்தை உதிரத்தை சார்ந்திருந்தது கலியுகம் எதுன்னா அன்னத்தை சார்ந்திருக்கான் அதனாலதான் கலியுகத்துல அன்னதானம் பண்ணு 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 சொன்னா அன்னம் இல்லைன்னா ஒண்ணும் கிடையாது நம்ம யோசிப்போம் அவெல்லாம் அத்தனை தெய்வத்துக்கு செஞ்சு கோவிலே கதியா கடந்து ஏதோ கொடுக்குற இத்தனை பிரசாதத்தை வாங்கிட்டே அவ இருந்திருக்கான்னா காரணம் என்னன்னா அவளுக்கு அந்த யுகங்கள்ல சாப்பாடு ஒரு பொருட்டு இல்ல இந்த யுகத்துல நமக்கு அன்னம் தான் பொருட்டு அதனால அன்னம் இல்லாதவளுக்கு எத்தனை செஞ்சாலும் அது அந்த அடியவருக்கு செய்ய 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 வறியவருக்கு செய்ய செய்ய நமக்கு நல்லது உயிர் உடல் வந்து எதை மேவி இருக்குன்னா அன்னத்தை மேவி இருக்கு அதனால இந்த சிவனடியார்னு எடுத்துட்டா அவ என்ன பண்ணுவானா அன்னதானம் பண்றது அவளுக்கு ஆடை அணிகள் கொடுக்கறது ஏதோ ஒண்ணு அவ பண்ணிட்டே இருப்பா இந்த இயற்பகை நாயனாரும் அப்படிதான் அவர் பாட்டுக்கு வரவா போறவாளுக்கு எல்லாம் செஞ்சுட்டே இருப்பா அது பண்ண எதை கேட்டாலும் கொடுப்பார் எதை கேட்டாலும் நான் அவர் நல்ல நல்ல பொசிஷன்ல இருந்தவர் தான் இன்னைக்கு வந்து இவன் எனக்கு இந்த இதைதான் வேணும் உன்னோட பாத்திரம் பண்ணலாம் ஒண்ணு கூட சமைக்கிறது கூட இல்லைனாலும் அதையும் கொடுத்துருவார் என்னென்ன இருக்கோ யார் கேட்டாலும் கொடுத்து 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 ஒரு ஸ்டேஜ்ல ஒண்ணும் இல்லைங்கிற ஸ்டேஜ் வந்துருத்து அது வரத்தானே வரும் ஏன்னா சம்பாத்தியம் இல்லாம செலவழிக்கிறோம் அதுவும் இந்த காலத்துல முடியுமா கலியுகத்துல அந்த மாதிரி பண்ணினர் அப்போ ஒரு ஸ்டேஜ் என்ன ஆயிடுத்துனாரு இவனை சோதிச்சு பாக்கணும்னு இறைவனுக்கு தோணி எடுத்து ஏன்னா அவர் பேர்ல நான் செஞ்சுட்டு இருக்கேன் இப்போ உங்க பேர் நம்ம பேர்ல ஒருத்தர் ஒண்ணு செய்யறான்னா உடனே நம்ம என்ன செய்வோம் டெஸ்ட் பண்ணி பாப்போமா இல்லையா நம்ம பேர்ல தான் செய்யறானா உண்மையா செய்யறானா பொய்யா செய்யறானா அந்த மாதிரி அவர் சோதிக்கிறதுக்காக அவர் என்ன பண்றாருன்னா ஒரு சிவனடியாரா வர சிவனடியாரா வந்ததும் அவருக்கு ஆசனம் எல்லாம் கொடுத்து என்ன பண்ணணும் ஏது பண்ணணும் உங்களுக்கு ஏதாவது செய்யணுமா என்ன வேணும் என்ன வேணும் உபச்சாரம் தாங்கல பண்றாரு அவர் ஒண்ணு கேட்டார் எனக்கு நான் உனக்கு எல்லாம் கொடுக்குறேங்கிறியே நான் உனக்கு கேட்டா தருவியா அப்படின்னு கேட்டார் ஏ தராம என்ன எதுவா இருந்தாலும் தர நீங்க கொடுங்கன்னு ரொம்ப அழகு உன்னோட மனைவியே என்னோட அனுப்பணும்னு அவர் சிவனடியார் உனக்கு வந்து என்ன சொல்றது பெண் உறவு வேணுமா வேண்டாமா அந்த எதிர்கேள்வி கிடையாது நான் தாலி கட்டி அவளை கடைசி வரைக்கும் வச்சுட்டு இருக்கேன் சப்தவி பண்ணி பண்ணிருக்கேன் எனக்கு வந்து என் மனைவி விட்டு தர மாட்டேங்கிற யோஜனை இல்லை அவ என்ன பொருளா நான் கொடுக்கறதுக்கு என்கிட்ட இருக்கிறது வந்து பொருள் தான் கொடுக்க முடியும் மனைவி எல்லாம் கொடுக்க முடியாது எந்த ஆர்குமெண்ட்ஸும் கிடையாது இதுல என்ன பியூட்டி எதுக்கு அழகுன்னு நான் சொன்னேன்னா அந்த மனைவி லவலேசமும் கிளேசம் கிடையாது அவர் சொல்லிட்டாருன்னு பின்னாடி போறான் என்ன ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இந்த காலத்துல என்னென்னமோ நடக்கிறது இந்த மேடை அதுக்கானது இல்ல ஆனா என்ன சொல்றேன்னா அந்த கணவன் சொல்லிட்டான் சிவன் பெயரால சொல்லிட்டார் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக அவ ஒரு பார்வை தான் பாக்குறா போகணுமா அப்படிங்கிற மாதிரி அவர் கையை பிடிச்சு கொடுக்குறா அப்பா சிவனடியார் எவ்வளவு கிளவர் ஏன்னா சிவபெருமான் ஏன்னா ஆட்டு விக்கிறது அவர் தாங்கிறதுனால அவர் கேக்குற நீ விட்டு கொடுத்துட்ட ஆனா உன்னை சேர்ந்த உற்றார் உறவினர்கள்லாம் இதுக்கு சம்மதிக்க மாட்டா நான் போனேன்னா இவளை அழிச்சிட்டு போனேன்னா ஊர் எல்லையை தாண்டற வரைக்கும் நீ காவலுக்கு வா அவா எனக்கு வந்து இடைஞ்சல் கொடுப்பா எவன் விடுவான் இல்லையா அவ அண்ணதம்பி இருக்கலாம் அந்த பொண்ணோட அப்பா அம்மா இருக்கலாம் சொந்தக்காரா இருக்கலாம் பந்தங்கள் அந்த காலத்துலாம் ரொம்பவே கட்டுக்கோப்பா ஒரு கிராமத்திலே தானே இருப்பா நீ எதுக்கு அது கவலைப்படுற நான் வரேன்னு சொல்லிட்டு இவர் உடனே போர் உடை தரிச்சுட்டு கையில வாளோட கிளம்பிட்டார் பின்னாடி எஸ்காட்டா அதனாலதான் நான் எப்பயுமே சொல்றேன் யாருமே இது வந்து என்ன பெரிய நாடக பாணியில இருக்கும் டிரமடைஸ் பண்ணிருக்கு அது ஒண்ணும் இது கிடையாது நம்புற மாதிரி இல்ல பக்தியே நம்பிக்கை தாங்கிறப்போ இது எல்லாமே இன்னைக்கு தேதிக்கு என்ன பாக்குறோம் நம்ம சினிமால இது என்னமோ நோஞ்சானா இருக்கிறவனே பத்து பேரை அடிச்சு தள்ளுறோம் அதெல்லாம் நம்மளால நம்ப முடியறது இது வந்து இப்படி நடந்தது பக்தி மார்க்கம் நமக்கு இது நல்லது பத்து ரூபா படிச்சா பத்து பேர் சொன்னா நல்லதுன்னா இதையே நம்ப முடியல இதுதான் ஃபேக்ட்
நம்ம நம்மள விடணும், விட்டுட்டா அது பக்தி, விடாம புடிச்சுட்டு இருந்தா ஒண்ணுமே கிடையாது. அவர் வாளோட அவர் பின்னாடி போற, எங்க நீ போறன்னு அந்த மாதிரி குடுத்துட்டேங்கிற, குடுத்துட்டேன்னா விட முடியாது, உங்க உங்க எங்க வீட்டு பொண்ணு உனக்கு கொடுத்தாலும் நாங்க விட முடியாதுன்னு எல்லாரும் காவந்து பண்ண பாக்குறா. அத்தனை பேரையும் வெட்டி சாச்சு. இதெல்லாம் ஒரு உண்மத்த நிலை, அதை அனுபவிக்கிறவளுக்கு தான் புரியும். நான் என்ன சொல்றேன், இது பெரிய புராணத்துல இருந்து நான் சொல்றேங்கிறதே இல்லை. எதை பத்தி நான் பக்தி மார்க்கத்துல பேசினாலுமே சொல்ற ஒரே வார்த்தை என்னன்னா, நான் உணர்ந்ததை உங்களுக்கு புரிய வைக்க முடியாது. இது ஒரு சயின்ஸ் இல்லை. எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி இந்த இந்த ப்ரப்போசல் இதாவது போட்டா இப்படி வரும்னு உங்களுக்கு ரிசல்ட் வரும்னு காமிக்கிறதுக்கு நான் ஆள் இல்லை. உணரணும், அவாவா உணரணும். அதுக்கு ஒரு நம்ம ஒரு கருவியா இருக்கணுங்கிறத தவிர உங்களுக்கு ஒண்ணுமே இல்லை. ஏன்னா அவன் அவன் கிரேடு வேற, எத்தனையோ படிக்கட்டு இருக்கு. நம்ம என்ன படிக்கட்டுக்கே ஏறல, கீழே உட்காந்துருக்கோம், தரமட்டத்துல இருக்கோம். படியில என்னைக்கு ஏறி என்னைக்கு போய் என்ன பண்றது? அவனா அனுகிரகம் இருந்தாலும் எதுவுமே பாசிபிள் இல்லை. அவர் அத்தனை பேரையும் வெட்டி சாச்சார் இயற்பகை நாயனா. அவ்வளவுதான், விடையேறு பாகனா வந்து இறைவன் ஆட்கொண்டு அந்த அத்தனை பேருமே சிவலோக பதவி யாரு கிடைக்கும், யார் தருவாரு அரியாசனம்ங்கிற மாதிரி அவ அத்தனை பேருக்கும் கிடைச்சது. அதுலதான் பியூட்டி, ஒவ்வொரு நாயன்மாரோடையும் இருந்தவ அத்தனை பேருக்கும் அந்த சிவலோகம் கிடைச்சது. எதுனாலன்னா அந்த மியர் பக்தி தான், வேற எதுவும் கிடையாது. கண்மூடித்தனமான பக்திங்கிற போருங்கிறேன். ஏன் நீ புடிச்சது அலையறதுனாலதான் உன்னால மனசு அங்க போமாட்டேங்கிறது. விட்டுட்டு அப்படியே ஏகாந்தமா, ஏகாந்தம் எங்க கிடைக்கும்? அங்கங்கே கிடைக்கும். எங்கேயுமே போக வேண்டாம். இமயமலைக்கு போகணுங்கிற அவசியமே கிடையாது, போகணுங்கிற அவசியமே கிடையாது. அடுத்து இளையான் குடிமாறன் நாயனார். இளையாந்தன் குடிமாறன் அடியாக்கும் அடியே. இளையாந்தன் குடிமாறன் யாரு? அவர் அவரோட ஊர் பேர் இளையாத்தங்குடி. இளையான் குடிங்கிறது அவரோட ஊர். அவர் வேளால நிறைய நிலமாடுகள் இருக்கு, எல்லாம் இருக்கு. இதே மாதிரி வேற வேலையே கிடையாது அவளுக்கு. ஒத்துருமே சேவிங்ஸ்ங்கிறது இல்லம்மா, அதனாலே அவளுக்கு மண்டை காய்ச்சல் இல்லை. சேவிங்ஸ் இருந்ததுன்னா நீங்க 10 தடவை பூட்டி 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 அதை இழுத்து பார்த்து அப்படியும் சரியில்லைன்னா யாரையாவது நம்ம நம்புறோமா? நம்ம முடியறதா? முடியல. ஏன்னா நம்ம கிட்ட அவ்வளவு சரக்கு இருக்கு. அது அவ்வளவு பூட்டி பூட்டி காவந்து பண்ணி நம்ம எல்லாம் செஞ்சுட்டு வெளியில வந்தாலும் நிம்மதி இல்லாம உண்டா இல்லையா? பண்றோம், ஒண்ணுமே இல்லை. பேங்கை நம்பி நம்ம பணம் போடுறோம். அவன் என்ன பண்றாங்கிறது நமக்கு ஏதாவது தெரியறதா? நடுப்புற கமிஷன் 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 எத்தனை எடுக்கிறான் தெரியுமா? இது நான் இன்னைக்கு இதுக்கு சொல்லணும் சொல்லல, ஒரு வருது அப்படியே. ஏன்னா ஸ்டேட்மெண்ட் டேட்டு போட்டு அனுப்புவோம், 1ஆம் தேதியிலேருந்து 26ஓட க்ளோஸ் பண்ணுவான். அது மாதம் 31 வரைக்கும் டிரான்சாக்ஷன் இருந்தாலும் இல்லைனாலும் 31 காமிக்கணும்னு என்னைக்கு சார்ஜ் பண்ணியிருக்கானே தெரியாது. உங்களுக்கு கண்டுபிடிக்க முடியாது. என்ன மெயிலில் வருது இப்போ? முன்னாடி மாதிரி பாஸ்புக்கில் போய் என்ட்ரி போட்டு வந்தா எத்தனையோ சார்ஜ் போட்டுதா போய் 5 ரூபாய்க்குலாம் கணக்கு கேட்ட ஆசாமியெல்லாம் எனக்கு தெரியும். இன்னைக்கு 5 ரூபாய்க்குலாம் மதிப்பு இல்லை அது வேற. ஆனா எப்ப சார்ஜ் பண்றாங்கிறதே தெரியாதுங்கிறப்போ நீ இவ்வளவு ஹார்ட் ஹேண்ட் மணிங்கிறோம் இல்லையா, அதுக்கு என்ன வேல்யூங்கிறது இன்னைக்கு நம்ம கிட்ட கிடையாது. நம்ம கீரைக்காரிட்டு 5 ரூபாய்க்கு நம்ம பேரம் பண்ணுவோம், ஆனா நடுப்புற இருக்கிறோம் அவ்வளவு அடிச்சு போறாங்கிறதா இன்னைக்கு நிதர்சனம் உண்மை. அதனால அவள்கிட்ட அந்த சேவிங்ஸ் கிடையாது. இளையாந்தன் குடிமாறனே இல்லை, எந்த நாயன்மாரை எடுத்தேன்னாலும் சேர்த்து வச்சுக்கணுங்கிறது கிடையாது. எல்லாம் அவன் பார்த்துப்பான். பா கடைசி வரைக்கும் எல்லாத்தையும் கொடுத்துட்டு என்னையும் கூப்பிடுறேன், நான் வந்துட்டு அந்த அடிமையானாலும் வேலை செய்யறேன்ட்டு இருந்தா அப்படி இருந்ததுதான் அவளுக்கு அந்த உயர்ந்த பதவி. நமக்கு வந்து இந்த ஜென்மா விடவே மனசு இல்லையே. எவ்வளவு கஷ்டமா இருந்தாலும் புலம்பினாலும் சாமியை போய் வேண்டிட்டாலும் இந்த ஜென்மாவே வேண்டான்னு சொன்னாலும் நமக்கு விட மனசு இருக்கா? அந்த சொஃபஸ்டிகேட்டட் லைஃபை விடுறதுக்கு நமக்கு தயாரா இருக்காமன்னா இல்லை. அவ இளையாத்து குடும்பமான என்ன செய்யறான்னா, அத்தனை சொத்து அத்தனை இதெல்லாம் போயிடுது. வயல் இருக்கு, அதுல விதநெல் இல்ல போடுறதுக்கு. அப்படி கஷ்டத்திலையும் எங்கேயோ கடன் வாங்கி விதநெல் வாங்கி வச்சிருக்காரு, எல்லாத்தையும் தூவி வச்சுட்டாரு. இனிமேல் இவனால ஒண்ணும் செய்ய முடியாதுங்கிறது பரமனுக்கே தெரிஞ்சிருத்தோம். அவன் என்ன பண்றான்னா, சரி இவனை போய் சோதிச்சு ஆட்கொள்ளணும் அப்படிங்கிறதுக்காக மழை கொட்டுறது அந்த ராத்திரியில வந்து எனக்கு சாப்பாடு கொடுங்கிற. நான் தான் சொல்லுவேன், இந்த காலத்துல நம்ம இத்தனை ஃபெசிலிட்டி வச்சுட்டு ஃபோன் பண்ணிட்டு தான் போக முடியறது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஃபோன் பண்ணிட்டு தான் நான் சாப்பிட்ற வேற. ஏன்னா மீந்து போகுங்கிறது வேற. அவா இருக்கணுமே ஆத்துல, எல்லாமே இருக்கு. அப்படி இருக்கும்போது அவர் என்ன செய்யறாருன்னா, திடீர்னு வந்து ராத்திரி 11 மணிக்கு எனக்கு சாப்பாடு கொடுங்கிற. அவர் அப்படியே நமஸ்காரம் பண்றாரு. இந்த எனக்கு என்னோட பாக்கியம், உனக்கு சாப்பாடு போடுறதுங்கிறது பெரிய விஷயம் இல்லையா? இருங்கோ நான் வரேன் வரேங்கிற கொண்டாடி சொல்ற. உள்ள ஒரு குந்து மணி அரிசி இல்லை, ஒரு கஞ்சிக்கு கூட தானியம் இல்லை. என்ன பண்றதுன்னு கேட்கறா. நீ பெசாம இருந்த ஊடைய எடுத்துட்ட அந்த விதநெல் கடன் வாங்கி விட்டுருக்காரு இல்லையா,
அந்த மண்ணை தொழாவி 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 அந்த வெதநல்ல அத்தனையும் அள்ளி அந்த கூடையில எடுத்துங்கிற கூடையில எடுத்துன்னு வர்ற வழியிலயும் மழை பெஞ்சிருக்கிறதுனால சேரும் சகதியுமா தாங்கல, அதுல தடுக்கி விழுந்து அத்தனையும் கொட்டுறது. திருப்பி அதை எடுத்துன்னு வந்து அந்த ஒலைய மூட்டை அந்த அதெல்லாம் அலசி எவ்வளவு ப்ராசஸிங் நல்லா யோசிச்சு பாருங்க. அந்த இதை முடிச்சு அடுப்பை மூட்டணும், அடுப்பை மூட்டி அந்த மனைவியானால் அத்தனை நேரத்துக்கு மேல ஒரு முகத்தை சொடிக்காம அத்தனையும் அதை கழுவி அதை குத்தி பொடைச்சு அந்த உமியெல்லாம் போய் அந்த அரிசியை எடுத்து அவருக்கு சாதம் பண்ணி அதுக்கப்புறம் அதுக்கு உண்டான என்னென்ன சேர்க்கணும், கீரை தான் அப்பெல்லாம் வேற எதுவும் சிம்பிளான இதுனா கீரை தான், அதுவும் அந்த முளைச்சி வந்துட்டு இருக்கு அப்பதான் நிலத்துல அதை பிடிங்கின்னு வந்திருக்கிற அதையும் கரிய முது பண்ணி அவரை அத்தனை மணிக்கு மேல சாப்பிட சொல்றா. ஏன்னா அந்த அன்னதானத்துக்கு அப்படி ஒரு மகிமை, அன்னதானம் இல்லைன்னு. ஏன்னா நீங்களே சொல்லுங்களேன், அந்த மகாபாரத்திலே படிச்சிருக்கோம் இல்லையா, அந்த இன்சான் உடம்புக்கு அந்த ஒரு வயிறு தான் பிரதானம். எத்தனை நீ எதை கொடுத்தாலும் நம்ம மறுக்கவே மாட்டோம், இன்னும் கொஞ்சம் கொடுத்தா தேவலாம் போல் இருக்கும், இதை பார்க்க அதை கொடுத்துருக்கலாமோன்னு தோணும், எதை செஞ்சாலும் நம்ம திருப்தி ஆகாது. வயிறு மட்டும்தான் நீ எதை போடுற அந்த அந்த வேலைக்கு போறோம், நான் போறோம்னு சொல்ற ஒரே தானம் அதான். அதனால அவ அவ்வளவு சந்தோஷமா என்ன பண்றான்னா அவரை சாப்பிட கூப்பிடுறா சாப்பாட்டுக்கு. அது ரொம்ப மெச்சிண்டு இவ்வளவு அருமையா இத்தனை இதுக்கு அப்புறம் நீ பண்றேன்னு அவருக்கு நீ வந்து என்ன பண்ண முடியும், ஒண்ணும் இல்ல. சிவனடியா விடையேறு பாகனா வாழை காட்சி கொடுத்த வாழை ஆட்கொள்றா. என்ன இதுல வந்து சந்தோஷப்பட வேண்டிய விஷயம்னா, அவ அத்தனைக்கு மேல சமைச்சா கொண்டா அந்த வெதநல் இருந்ததையும் கொண்டா அடுத்தது என்ன பண்ணுவார், இன்னும் அடுத்த ஸ்டேஜுக்கு போக விடாம தடுத்தாள் கொண்டார் பெருமாள். இன்னும் ஒண்ணும் இல்ல அப்படின்னு ஆகாம, ஏன்னா அவளுக்கு இல்லைன்னு சொல்லாம கொடுக்கணும், இல்லைன்னு இல்லாம கொடுத்துடணும், எல்லாத்தையும் கொடுத்துடணும், எதை கேட்டாலும் கொடுத்துடணுங்கிற மென்டாலிட்டி அந்த காலத்துல இருந்திருக்கு. அத வந்து தான் செஞ்சே நான் அவ செய்யல, நன்னா கவனிக்கணும். எந்த ஒரு நாயன்மார் எந்த ஒரு யாரு ஆழ்வார்கள்லயும் இருக்கு, யார் எடுத்திருந்தாலும் அவ என்ன செய்யறானா, நான் செஞ்சேன்னு எதையுமே செய்யல, சிவன் பேர்ல பாரத்தை போட்டு சிவனுக்காக செய்யறது. எதுவுமே நம்மளது இல்லைங்கிற எண்ணம் இருந்தாதான் அது வரும், அந்த மாதிரி செஞ்சவாதான் வாழலாம். அடுத்ததா எடுத்துதான் மெய்ப்பொருள் நாயனார். இதுல ஒரு நல்ல எல்லா நாயன்மார்களையும் நீங்க பாத்தீங்கன்னா அந்த திருநீற்றோட மகிமை, எப்படி அன்னத்துக்கு இம்பார்ட்டன்ஸோ இந்த மாதிரி திருநீற்றுக்கு மகிமை. திருநீருங்கிறது வந்து அது ஞானசம்பந்தர் பதிகமே பாடியிருக்கார், இது எதையுமே குணமாக்கும். இன்னி தேதிக்கு இருக்கிற திருநீரை நான் சொல்லலை, அசல் சாம்பல் அந்த இதை பொடிச்சு அதை போட்டு அது பண்ணினா அதுக்கு உண்டான மகிமை உண்டு. அதுக்கு அதை வந்து நம்பினவா அந்த காலத்துல அதிகம். ஒவ்வொரு நாயன்மார்களோட பார்த்தேன்னா ரொம்ப சிரிப்பா இருக்கும், ஒவ்வொரு மண்ணு பூசிட்டு வர வண்ணான அழிஞ்சிரும் மழையில, அது விபூதி கோடு மாதிரி இருக்கும். சேரம்பெருமாள் பெருமாள் நாயனார் அவர் அப்பதான் பட்டத்துல ஏறிட்டு வருவார், ஓ இவர் சிவனடியார் போல இருக்குன்னு யானையில இருந்து இறங்கி நமஸ்காரம் பண்ணுவார், அந்த மாதிரிலாம் இருந்திருக்கா மக்கள். அவர் தெளிக்க அரசன் எதுக்கு சொல்றேன்னா நம்மளோட நம்பிக்கை உண்டிதான் அதுல பேசுறது. மெய்ப்பொருள் நாயனார் எல்லாரும் இன்ஃபேக்ட் நம்ம படிக்கிற காலத்துல இந்த இது இருக்கும் இல்லையா, நமக்கு துணைப்பாடம்னு இருக்கும், அதுல இந்த கதை வரும், இப்பெல்லாம் கிடையாது. எதுவுமே நம்மளோட பாடத்திட்டத்துல நம்மளோட எந்த பழசு எதையுமே கொண்டே வரல, எல்லாமே முடிஞ்சாச்சு. ஏன்னா பசங்கள்லாம் ஒண்ணு கட்டுப்படுற மாதிரியும் தெரியல, அந்த மாதிரி ஆயிடுத்து. இந்த மெய்ப்பொருள் நாயனார் கதை நான் ஏழாம் கிளாஸ்ல நான் படிச்சது. என்னன்னா அவர் ஒரு குறுநில அரசன், குறுநில அரசன், அவருக்கு சிவனடியார் சிவன் அதுக்கு தவிர்த்து ஒண்ணும் இல்ல, எல்லாரையும் போர்ல வென்று அந்த தனங்கள்லாம் எடுத்துன்னு வருவாள், அந்த வெற்றி பெற்ற நாட்டுல இருந்து எடுத்து வந்து வச்சுப்பா தன்னோட மக்களை காப்பாத்துறதுக்கு, அந்த மாதிரியான ஒரு அரசன். அந்த மாதிரி அவர் செய்யும் போது என்ன ஆகுதுன்னா, முத்தநாதன்ங்கிறவன் ஒரு ஒரு நாட்டோட அவன் ஒரு குறுநில மன்னன், அவனுக்கு வந்து இவர்கிட்ட தோத்து போறோமேங்கிற எண்ணம், அதனால ஒரு வெறி கோபம், இவரை எப்படியாவது நயவஞ்சகமா கொல்லணும். ஏன்னா பட திரட்டி அவரோட போர் பண்ணி இந்த ஜென்மத்துல ஜெயிக்க முடியாதுங்கிறது அவனுக்கு நல்லா தெரிஞ்சுடுறது. அதனால என்ன செய்யறான்னா, இவரை நயவஞ்சகமா பண்ணணும்னா சொல்றோம் இல்லையா, அவளோட வீக்னஸ் எதுவோ அதை தான் நம்ம எடுத்துப்போம், அந்த வீக்னஸை பார்த்து தான் நம்ம அவளை சரி பண்ணுவோம், அவளை ஜெயிக்க முடியும் அப்படின்னு அவர் யோசிக்கும் போது அவன் என்ன செய்யறான்னா, இவர் யாரை கண்டாலும் சிவனடியார்னா பைத்தியமா இருக்கான், சிவனடியார் வேஷத்துல போனாதான் அவனை ஒரு வழி பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குருவாளை உள்ள மறைச்சிண்டு முழுக்க சிவனடியார் கோலத்தை போட்டு ஜடாமுடி எல்லாம் வச்சுட்டு அப்படியே அங்கேருந்து வேக 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 வேகமா வரான்.
அவனோட அரண் அந்த கோட்டை வாசல்லாம் இருக்கு இல்லையா, ஒவ்வொரு இடத்துலயும் தடுக்கிறா சிவனடியார் அப்படின்னு இவர் அந்த ரூபத்துல இருக்கிறதுனால, விபூதி பட்டப்பட்டையா பூஷன் இருக்கிறதுனால இவர் அரசர் என்ன சொல்றாரோ தெரியல தெரியலன்னு விட்டுடுறான். அந்த சமயம் அவன் வந்த சமயம் என்னன்னா, அவர் மெய்ப்பொருள் நாயனார் படுத்துட்டு இருக்க அந்த ராணி அந்த புறத்துல இருக்க ராணி பக்கத்துல இருக்கா, அவருக்கு விசிறின் இருக்கா, அவர் தூங்கிட்டு இருக்க. தத்தன்னு ஒரு உண்மையான காவலாளி மெய்ப்பொருள், அதாவது மெய்ப்பொருள் நாயனோட உண்மையான காவலாளி அவர் அந்த அந்த புறத்துக்கு வெளியில இருக்க. புத்தநாதன் ரொம்ப ஸ்பீடா அங்க வரான். வந்ததும் என்னாச்சுன்னா, வந்துட்டு நான் உள்ள பார்க்கணும் அப்படிங்கிறான். தத்தன் சொல்றான், இப்ப அவர் வந்து ரெஸ்ட்ல இருக்க, அவரை ஒண்ணும் நீ வந்து பண்ண முடியாது, நான் உள்ள விட மாட்டேங்கிறான். அதான் அங்க இது இல்ல, நான் சிவனடியார் வந்திருக்கேன்னு சொல்லு, நான் அவருக்கு ஒரு உண்மையான பொருளை நான் மெய்ப்பொருளை சொல்ல போறேன், எனக்கு உள்ள விடு அப்படிங்கிறான். சொல்றான், அவர் இப்ப வந்து மகாராணியோட உள்ள இருக்க தூங்கின் இருக்க, இப்படி உட்காருங்க கொஞ்சம் நேரம் கழிச்சு போலாங்கிறான். அதெல்லாம் சில சமயம்லாம் அது ஏன்னா அவர் வந்த நோக்கமே வேற, மெய்ப்பொருள் உண்மையான மெய்ப்பொருளை இப்ப எனக்கு ஒன்று கிடைச்சிருக்கு சொல்லணும்னா அது எப்போ வேணாலும் சொல்லலாம், சரி அதுக்கு என்னப்பா நாளைக்கு சொல்லிக்கிறேன்னு கூட சொல்லலாம். அவனோட நோக்கம் வேற, பழுதான நோக்கம்ங்கிறதுனால அவன் என்ன பண்றான்னா இப்பவே போகணும்னு அவனை தள்ளிட்டு உள்ள போறான். அந்த நேரத்திலையும் அந்த பதிவிரதை என்ன பண்றான்னா, ஆஹா சிவனடியார்னா நான் உள்ள விடலைன்னா அவர் திட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி எழுந்து நின்று அவருக்கு வணக்கம் சொல்ற, அவர் தூங்கிட்டு இருக்கார் அப்படிங்கிறார். எழுப்பு, நான் இப்பவே உண்மையை உரைக்கணுங்கிற, எனக்கு கிடைச்ச அந்த பெரிய விஷயத்த நான் அவருக்கு போதிக்கணுங்கிற. அவர் போதிக்கிறதுக்காக சரி, அவர் ராஜா உடனே டக்குன்னு ஏந்து விடுறான். மன்னர் ஏந்துன்றதும் இதை சொல்லு அப்படிங்கிற, எனக்கு செஞ்சே ஆகணும் இப்பவே சொல்லணும் அப்படிங்கிறான். அவன் அதெல்லாம் கேட்க கூட இல்லை, அவன் அந்த விபூதி இந்த திவனடியார் கோலத்தை பார்த்ததுமே நமஸ்காரம் பண்ணுறான். ராஜா ஏன் எழுப்பினே, எதுக்கு எழுப்பினே, அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது, கேள்வியே கிடையாது, நீ வந்து இப்பவே நீங்கள் அதை அரும்பொருளை உழைக்கணும் அப்படின்னு வணங்கி கேட்குறான். வணங்கி கேட்குறாருனதும் ராணி பக்கத்தில் நிற்கிறா. இவன் சொல்கிறான், யார் கூட இருக்கக்கூடாது, நான் உனக்கு மட்டும்தான் செய்யணும். அதுக்கு அவர் ஒத்துக்கிற, அது எதுவுமே நமக்கு ஒரு கேரிங் இல்லை, எனக்கு ஒரு பெரிய விஷயமே இல்லைங்கிறவா எதுக்கும் துணிஞ்சிருப்பா இல்லையா, எவ்வளோ பெரிய ஆளும் எதுக்கலாம் அப்படி இருக்கும்போது. அவர் அந்த மாதிரி என்னன்னா, இந்த உடம்போ இந்த கூட பிறந்த விஷயமோ இதெல்லாம் எதுவுமே முக்கியம் இல்லை, சிவனடியார் முக்கியம் அப்படின்னு நினைக்கிறதுனால உடனே அந்த ராணியை கண்ணை காமிச்சு நிற்போம் அப்படின்னு சொல்ற. ராணியும் அந்தன போனதும் அவன் மேலே உட்காந்துக்கிறான், கீழே உபதேசத்துக்காக கீழே உட்காந்துக்கிறார். ராஜா அந்த ஓலைச்சோடி மாதிரி வச்சுருக்கிறதுல கத்தியை எடுத்து குத்திடுறான். அவன் அப்பையும் பரம சிவபெருமானோட நாமத்தை நமசிவாய நமசிவாயன்னு சொல்லிட்டே காலில் விழுந்து விளங்குறான். அவன் அந்த ரூபத்தை தான் பார்த்த, யாரு அந்த சிவனடியாருங்கிற ரூபத்தை தான் அவர் பார்த்ததுனால காலில் விழுறான். ஆனால் தத்தனுக்கு மட்டும் வெளியில உள்ள ஏதோ வேண்டாத விஷயம் நடக்கிறது தெரியுது, ஓடி வரான். ஓடி வந்ததும் அந்த உண்மையான காவலாளிங்கிறதுனால நீ இந்த மாதிரி தான் பண்ணுவேன்னு தெரியுங்கிற மாதிரி அவரை வெட்டுறதுக்கு போறான். யார வந்த வேண்டாத மனுஷனா வெட்டுறதுக்கு போறான். வெட்டுறதுக்கு போனதும் அப்பையும் இவர் உசுறு இருக்கு, இவர் தடுக்கிறத. அவன் நல்லவனோ கெட்டவனோ அந்த சிவனடியார் ரூபத்துல வந்துட்டான், நீ அவரை கொன்னு பாவத்தை தேடிக்காத, அவருக்கு ஒண்ணுமே நீ செய்யக்கூடாது. அது மட்டும் இல்ல, நீ அவரை காவலுக்கு அழிச்சுனு, ஏன்னா இப்ப இன்னும் பரவிடும் எல்லாருக்கும் தெரிஞ்சிடும், அவரை காவலால அழிச்சுட்டு போய் கிராமத்து இது அரசவை வெளியில கொண்டு போய் எல்லைக்கு வெளியில விட்டுட்டு வானா அவனையே காவல்னா போட்டு அனுப்பிச்சார்னா அவரோட பக்தியோட பாவத்தை நம்ம பார்க்கணும். நமக்கு அதெல்லாம் ஒத்துக்க முடியாது, நானே சொல்றேனே, எப்படி அதெல்லாம் எப்படி ஒத்துக்க முடியும், நான் இருந்தா 10 பேருக்கு நல்லதாக செய்வேன், இவன் இருந்து என்ன பண்ண போறான்னு எனக்கு தோணும். ஆனா அவளோட டெண்டன்சி அப்படி இல்லை, அந்த காலங்கள் மாற மாற நம்ம குணாதிசயங்கள் மாறுறது, ஏன்னா நம்ம சாப்பிட சாப்பாடு வேற எல்லாமே மாறி போயிடுது. அவ அந்த சாத்வீகமான உணவை உண்டு அந்த நல்லது 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 சிவனோட இதுதான் முக்கியம், சிவனடியார் தான் முக்கியம் நினைச்சதுனால அவ்வளவு ஈஸியா தான் உயிர் போனான், இதுதானே உனக்கு முக்கியம் எடுத்துக்கோ, அதுன்னு சிவன் விடையேறு வாகனம் கூப்பிட்டு அவற்றை அழிச்சுட்டார் அப்படிங்கிறது. இது நமக்கு எல்லா கிளைமாக்ஸ் எல்லாமே இதுல ஒண்ணுதான், இதுல வர கிளைமாக்ஸ் எல்லாமே ஒண்ணுதான், எல்லா சரித்திரத்துல வர்றது. ஆனா என்னன்னா ஒத்துத்தரோட லெவல் மட்டும் வேறையா இருக்கும். எதையும் இழக்கிறதுக்கு தயாரா இருந்தவா, எதையும் செய்ய துணிஞ்சவா, யாருக்கு வேணாலும் எதையும் கொடுக்க தயாரா இருந்தவா, அந்த மாதிரி ஒத்துத்தரோட பக்தியோட வெளிப்பாடு வேறையா இருக்கும். அடுத்தது அமர்நீதி நாயனார். அமர்நீதி நாயனார்ங்கிறவர் எங்க ஊர் பக்கம் நல்லூர், சோழவள நாடு, நிறைய சிவஸ்தலங்கள் ஜாஸ்தி, எல்லாமே பாடல் பட்ட ஸ்தலம் முக்கியமா. அங்க பார்த்தேன்னா அமர்நீதி நாயனார்,
அமர்நீதி நாயனாரை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, சிவத்தொண்டு, அவர் பிறந்தது பழையாறைனாலும் இந்த நல்லூர்ல வந்து சொல்லுவா, மகம் பிறந்தது நல்லூர்ல, கொண்டாடுறது கும்பகோணம், மகா சிவகோணம் இது குளம். நல்லூர்ல வந்து மகம் பிறந்ததுங்கிறதுனால அங்க நடக்கிற திருவிழா காலங்கள் எல்லாத்திலையும் அவர் என்ன பண்ணுவாரோ அங்கேயிருந்து இங்க வந்துருவார். இங்க இருந்து பழையாறையில இருந்து பக்கத்துல தான் கிராமங்கள்லாம், திருநல்லூருக்கு வந்து அங்க சிவனடியார்களுக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் செஞ்சு கொடுத்து, ஆகாராதிகள் இது அதுன்னு அதுக்கு தனியா ஒரு மடம் இன்னைக்கு இருக்கு, அமர்நீதி நாயனார் மடம்னு இருக்கு கோவிலுக்கு பக்கத்துல இந்த பக்கம் இருக்கு. நாங்களாம் அங்கதான் அன்னதானம் பண்ணுவோம். அந்த அமர்நீதி நாயனார் மடம்னு கட்டி அங்க வேணுங்கிற பேருக்கு சிவனடியார்களுக்கு எல்லாருக்கும் அன்னதானம், அவளுக்கு வேணுங்கிறதெல்லாம் செய்யறது கொள்றது அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்க திருவிழா காலங்கள்ல அவரோட அந்த எப்பயுமே அந்த சின்சியாரிட்டியை சோதிக்கணும்னு பார்ப்பா இல்லையா. அதுக்காக ஒரு தடவை அவர் திருவிழா காலத்துல அங்க போறார், அங்க இருக்க அவர் அந்த இது நடந்துட்டு இருக்கு, அன்னதானம் நடந்துட்டு இருக்கு. நடந்துட்டு இருக்கும் போது என்ன செய்யறாருன்னா, சிவபெருமான் என்ன செஞ்சார், அவர்கிட்ட வந்து சோதிக்கிறதுக்காக வந்துட்டு என்ன பண்ணிட்டு இருக்காருன்னா, ஒரு தண்டம் அதுல வந்து ஒரு கௌபீனம் கட்டியிருக்கு, கோவணம் கட்டியிருக்கு. அந்த தண்டத்தையும் இதையும் கொண்டு வந்து அவர்கிட்ட என்ன செய்யறாருன்னா, நான் போய் நீராடிட்டு வரேன், இதை பத்திரமா வச்சுக்கோ, அதுக்கு என்ன தாராளமா பண்றேன், பத்திரமா வச்சுக்கிறேன். அவர் என்ன சொல்றாருன்னா, என்கிட்ட வேற இல்லை, நான் குளிச்சுட்டு வருவேன், அதுக்குள்ளர இது எனக்கு வந்து கரெக்டா கொடுக்கணும் அப்படிங்கிறார். அப்ப அவர் சொல்றார், நிச்சயமா பத்திரமா தரேன், கவலையப்படாதீங்கோ அப்படிங்கிறார். அவர் அங்க போய் நீராடிட்டு வரத்துக்குள்ள மழை பெய்யறது, அங்கேருந்து அவர் வர வந்தா ஆஸ் யூஷுவல் அந்த கௌபீனம் காணும், எனக்கு என்னோட தான் வேணுங்கிறார். வேணும்னா அவர் என்ன சொல்றார், என்கிட்ட புதுசு புதுசா அத்தனை இருக்கு நான் தரேன், வேண்டாம், அதை தோச்சு காய வச்சிருக்க, அதை நீ தோச்சு காய வச்சு, அவரோட சேவையில அது ஒண்ணு சாப்பாடு போடுறது அது எல்லாத்தையும் தவிர்த்து அடியவர்களோட துணிமணிய தோச்சு காய வச்சு நர்வஸா மடிச்சு தர்றது ஒரு சேவை, அதை சோதிக்கிறதுக்காக அவர் வந்துட்டு தோச்சு காய வச்சு பத்திரமா வைக்கணும், அதுதான் வேணும், வேற எதுவும் மாறப்படாது அப்படின்னு இத்தனை இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டு போனவர் திரும்பி வந்து என்னோட கோபீனத்தை கொடுன்னு தோச்சு மடிச்சு வச்சிருக்கா. அப்ப என்னன்னா, அந்த ரெண்டு மணி நேரம் மழை, இவர் நினைச்சுட்ட காயல, என்னத்த காயல, எவ்வளவு இது பண்ணாலும் ஒண்ணும் பண்ண முடியல, என்ன ட்ரையரா இருக்கு இப்ப மாதிரி ஒண்ணும் கிடையாது, அவர் நினைச்சா அதுவும் முடியாது, ஈரமா காயவே படாது நினைச்சாரு, இறைவன் நினைச்சாரு என்ன பண்ண முடியும், அங்கே வந்து குடுங்கிறார், இல்ல அது காயல இந்த மாதிரி ஈரமா இருக்கு எத்தனையோ கொடுக்குறேங்கிறார், மாட்டேன்ட்டார். மாட்டேன்னதும் இவர் சொல்ற, அந்த கௌபீனத்துக்கு இடையா நான் என்ன வேணாலும் தரேங்கிறார். அவர் அந்த வார்த்தைக்கு தானே அவர் காத்துட்டு இருக்க, என்ன வேணாலும் தரேங்கிறார். உடனே ஒரு துலாக்கோலை கொண்டு வா அப்படிங்கிற, துலாக்கோலை கொண்டு வந்தா ஒரு பக்கத்துல அவரோட ஒரு கௌபீனம், அந்த காயாத அந்த ஈர கௌபீனம், இந்த பக்கம் இவர் கொண்டு வந்த அத்தனை செல்வங்களையும் வைக்கிற, திராசு சமனாகல, என்ன செய்யறதுன்னே புரியல, இனிமேல் என்னட்ட ஒண்ணு கொடுக்கறதுக்கே இல்ல, நானே ஏறி நிக்கிறேன்னு அவர் ஏறி நிக்கிறார். அப்படியும் திராசு தட்டு சமனாகல, அவர் மனைவி ஒரு பையன் எல்லாரும் திராசு, இன்னைக்கு அந்த ஓவியம் அங்க இருக்கும், அங்க அந்த திராசு இருக்கும், எல்லாம் அந்த இடத்துல அங்க போய் மாத்தினா ஒண்ணுமே செய்ய முடியல. அவ மூணு பேரும் நின்று அந்த எல்லாம் இருக்கிற செல்வம் அத்தனையும் வச்சதுக்கு அப்புறமும், இவா மூணு பேரும் நின்னதுக்கு அப்புறம் தான் திராசு தட்டு சமனாச்சு. உடனே இறைவன் வந்து அவளுக்கு அனுகிரகம் பண்ணி உன்னோட பக்திக்கு வச்சினோம் அப்படின்னு சொல்லி அவர் அவ்வளவு சந்தோஷமா அவளுக்கு அனுகிரகம் பண்ணி கூட இருந்து அத்தனை பேருக்கு மோட்சம். சில பேருக்கு மோட்சத்துக்கும் அந்த இதுக்கும் சொர்க்கத்துக்கும் வித்தியாசம் தெரியாது, தெரியுமோன்னு தெரியாது. சொர்க்கம்ங்கிறது என்னன்னா, உங்க டெபிட் கிரெடிட் போக போக கூட போச்சுன்னா, கிரெடிட் கூட வந்தது உங்களோட புண்ணியம் இது ஜாஸ்தியா இருந்ததுன்னா, நீங்க சொர்க்கத்துக்கு போய் எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு திருப்பிங்க பரப்படுத்தணும். மோட்சம்ங்கிறது ஃபைனல் டெஸ்டினேஷன், அதுக்கப்புறம் நீங்க வெளில வரணுங்கிற அவசியம் கிடையாது. பிறப்பில்லாத நிலை அதுதான் அவருக்கு, அவள் எல்லாருக்குமே கொடுத்தது பிறப்பில்லாத நிலை, அது அவருக்கு ரொம்ப ஈஸியா அவருக்கு கிடைச்சதுன்னா அந்த பக்தியோட காரணம் தான். ஆனா நம்ம விடணும், நம்ம பற்றுதல்களை விட்டாதான் கிடைக்கும். பற்றுதலை புடிச்சுட்டே இருந்துட்டு இது என்னோடது என்னோடது என்னோடதுன்னா பிரச்சனையும் உன்னோட தான், பிரச்சனையை மட்டும் எதுக்கு கொண்டு போறாங்க, உன்னோட நல்லதெல்லாம் நீ புடிச்சு வச்சுக்கிற, இது என்னோடது என்னோட சம்பாத்தியம் என்னோடது, என்னோட எஃபர்ட்ஸ் என்னோட படிப்பு என்னோட குழந்தைகள் என்னோட வசதி வாய்ப்புகள் என்னோட இன்ஃப்ளூயன்சஸ் என்னோட எல்லாமே என்னோடது என்னோடது என்னோடதுங்கிற பிரச்சனைன்னு வரப்ப மட்டும் எதுக்கு சாமிக்கிட்ட போற,
இது நீ தீத்துவை 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 நீ தான் அது காரணங்கிற மாதிரி எதுக்கு அங்க போற, அது உன்னோட தான் பண்ணும். அப்ப ரெண்டத்தையும் நீ அவர்கிட்ட விட்டாதான் அவரால் உனக்கு கொடுக்க முடியும். ஓ இது இதுல நீ இது இருக்கன்ட்டு நீ எதையுமே விடமாட்டேன், எல்லாம் நல்லதெல்லாம் என்னோடது வேண்டாதெல்லாம் உன்னோடதுன்னு கொண்டு போனேன்னா அவருக்கு டேக்கிள் அவருக்கு தேவையில்லை, அவசியமே கிடையாது. அப்பெல்லாம் இருந்தது என்னன்னா எல்லாமே உன்னோடது, என்னோட சொத்து பத்து எல்லாமே உன்னோடது, அதனால உன்னோட அடியவர்களுக்கு செய்யறேன்னா அதனால அவளுக்கு அத்தனை எல்லா விதம் ஈஸியா அவளுக்கு கிடைச்சது, எதுவுமே கிடைச்சது. எதுவுமே இன்னைக்கு சாப்பாடு வேணா சாப்பாடை கெட்டு வாங்கிக்கலாம், நாளைக்கு எனக்கு ஒரு ரெண்டு துணிமணி வேணும்னா, ஏன்னா கொடியில ஒண்ணு இடுப்புல ஒண்ணுதான் இருக்கும், அவளுக்கு தேவைகள் கிடையாது. அதனால அவளால ஈஸியா மேனேஜ் பண்ண முடிஞ்சது. அதனால நாயன்மார்கள் சரிதத்துல ரொம்ப இது பண்ண வேண்டியது என்னன்னா, இத்தனைக்கும் ஒத்தொத்தரோட லெவல் வேற, அவளோட சொத்துபத்தோட இருந்தவா வேற, வேளாளர்கள் சும்மா குயவனார் சொன்ன மாதிரி அவளோட ஒவ்வொரு கேட்டகரி அவளோட ஜாதி எல்லாமே வேற. ஆனா அந்த பக்தியோட நிலைப்பாடு மட்டும் எப்படி இருந்திருக்குன்னா, எதையும் தர தயாரா இருந்தா அவர் உனக்கு இறங்கி வர்றார். அதுதான் அங்க நாளை கொடுத்துருக்க அந்த அதிபத்தர் இப்ப சொல்லிடுறேன். அதிபத்தர் எப்படின்னா மீனவர், நாகப்பட்டினத்துல மீனவர். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நான் ஒரு ராத்துக்கு போயிருந்தேன். இவ அவ வந்து ஃபுல்லா ஃபாரின்லயே இருந்தவா, இங்க வந்திருக்கா என்ன இவ, நான் வந்து அவளை வந்து என்ன பண்ணுவான்னு நான் யோசிக்கல, ஆனா அவ பண்ணினதை பார்த்தேன். காத்தால அவ குடிக்கிறது ஓட்ஸ் கஞ்சி தான், சாப்பாடே கிடையாது சாதம் கிடையாது, அங்கத்த ட்ரெண்டே தான் அவ ஃபாலோ பண்றது. ஓட்ஸ் கஞ்சி போட்டதும் அந்த சாமி கிட்ட ஒரு மெழுகுவர்த்தி ஏத்தி வச்சுட்டு அந்த ஓட்ஸ் கஞ்சி நைவேத்தியம். நான் வந்து அதை தப்பாவே எடுத்துக்கல, சுவாமி என்ன சொல்றார், ஒரு இலை பத்திரமோ புஷ்பமோ எதுவா இருந்தாலும் மனசார நீ எதுவா இருந்தாலும் எனக்கு அர்ப்பணம் பண்ணுன்னு தான் சொல்றார். அந்த ஓட்ஸ் கஞ்சி நைவேத்தியம் பண்ண எனக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுது. எது நீ சாப்பிட்டேனாலும் அவளுக்கு அர்ப்பணம் பண்ணேனா அதான் நைவேத்தியம், வேற எதுவும் கிடையாது. அப்ப அது மாதிரி பண்ண. அதனால இப்ப இந்த அதிபத்தருக்கு எதுக்கு நான் சொல்றேன்னா, அதிபத்த நாயனார் மீனவர். மீனவர் என்ன பண்ணுவா, தினமும் கடலுக்கு போவா, எவ்வளவு ஸ்ட்ரகிளிங் லைஃப் அவளுக்கு. கிடைச்சா உண்டு, நடுக்கடலுக்கு போனாதான் கிடைக்கும். அது போயிட்டு வர்றதுக்குள்ள எதுவும் இடைஞ்சல்கள் இல்லாம இருக்கணும், இயற்கை சீற்றம் இல்லாம இருக்கணும். வீட்டுக்கு வர்ற வரைக்கும் நிஜமாவே அந்த மனைவியோ மக்களோ அவெல்லாம் பார்த்து 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 எப்படி வந்து வரவை எதிர்பார்த்துன்னு காத்துட்டு இருக்கணும். அப்படி இருக்கிறதுலயும் அவர் எப்படின்னா, நடுக்கடலுக்கு போவார், மீன் பிடிப்பார், இருக்கிறதுலயே நல்ல மீனா பெருசா இருக்கிறதா சிவனை நினைச்சுக்கிண்டு அவர் கற்பனை பண்ணி கடல்லே விட்டுருவார். இதுதான் உன்னோட பொழப்பு, இதை விட்டா வேற வழியே கிடையாதுங்கிறதுலயே நல்ல மீனா கொழுத்த மீனா எது வந்து நன்னா போகுமோ அதை சிவனுக்கு அர்ப்பணம் பண்ணுவார். அதுதானே வியாபாரத்துக்கு நல்லதுன்னு அதை எடுத்து வச்சுக்க மாட்டார், திருப்பி கடல்ல விட்டுருவார். இது இது வந்து ரொம்ப வித்தியாசமான கதை. வித்தியாசமான கதைன்னா நீ சமைச்சுதான் நைவேத்தியம் பண்ணுங்கிறது கிடையாது, நீ இதுதான் வியாபாரம் பண்ற முதல் வியாபாரம் சொல்லுவா. சில பேர் கடையெல்லாம் திறந்து வச்சுட்டு கொஞ்சம் தண்ணி எல்லாம் தெளிச்சு விட்டுட்டு வந்த முதல் வியாபாரத்துல இந்த பிச்சைக்காரன் முதல்ல வந்தான்னா முதல்ல கொடுக்கறது மாதிரி சில பேர் சில தர்மங்கள் வச்சுட்டு இருப்பா. இவர் என்னன்னா, பிடிக்கிற மீன்லயே ஒரு மீன் தான் கிடைச்சதுனாலும் அதையும் விட்டுவார், ஒரு மீன் கிடைச்சதுன்னா அதையும் விட்டுவார். அப்படி இருக்கும்போது ஒரு நாள் என்ன ஆச்சுன்னா, சிவனை பாக்குறதுக்கு சிவனுக்கு வந்து இது மனசுல ரிஜி ஜாயிண்டா இருக்கும், நீங்க என்னென்ன பண்றீங்களோ எல்லாம் அப்டேஷன் இருக்கும். அதான் சொன்னேன், மனுஷனா பிறந்தவன் தான் அதிகமா கணக்கு வைக்கிறான் ஆண்டவன்ட்ட. ஏன்னா மிருகங்களுக்கு ஒன்றும் கிடையாது, அவளுக்கு என்னன்னா பட்சிகளோ இதுவோ அன்னன்னி தேவைகள் சாப்பாடு நிறைவேறெடுத்துன்னா அது பாட்டு கூட்டில் அடையும் போகும், நாளைக்கே எவனா சுட்டு கொண்டாலும் செத்து போயிடும், அது பாட்டு போயிடும். அதுகளுக்கு உயிர் பயத்தை தவிர்த்து உணவு தேவையை தவிர்த்து வேற எதுவுமே கிடையாது. மனுஷன் ஒண்டி தான் அலையறான், லஸ்ட் எல்லாமே. அப்ப என்ன ஆகுதுன்னா, கடவுள்கிட்ட கணக்கு எழுதுறாள் சித்திரகுப்தன், அவருக்கு அதிக வேலை கொடுக்கறது மனுஷன் தானா. அப்போ இந்த அதிபத்த நாயனார் என்ன செய்யறாருன்னா, மீனை பிடிச்சு பிடிச்சு எது நல்லதோ விட்டுடுறேன் விட்டுடுறேன்னு விட்டாக்க நல்லதா பார்த்து சிவனுக்கு அர்ப்பணம் பண்றது. என்ன சிவன் பார்த்தார், சரி இவரை சோதிச்சு பார்க்கணும். இந்த கோடாலி கதை எல்லாருக்கும் தெரியுமோ இல்லையோ, என்னதான் இருந்தாலும் என்னோட கோடாலிதான் எனக்கு வேணுங்கிற கதையா, இரு தொங்கத்தை கொடுத்தாலும் வெள்ளியை கொடுத்தாலும் எனக்கு வேண்டாங்கிற கதையா. அவரை சோதிச்சு பார்க்கணுங்கிறதுக்காக ஒரு நாளைக்கு அவர் வலை வீசும் போது பார்த்தா, பொண்ணும் நவரத்னும் மின்ற மாதிரி ஒரு மீன் கிடைச்சதான். இவர் என்ன பண்றாரு பாக்கிறதுக்கா, சோதிக்கிறதுக்கு கொடுக்கிறார். அவ்வளவு மீன் கிடைச்சிருக்கு, இவர் பாக்குறாரு, ஆஹா இத்தனை அழகா இருக்கே, இது சிவனுக்கு அர்ப்பணம் பண்ணா எப்படி இருக்கும். தூக்கி போட்டார். சொல்லுவா நம்மள சில பேர் எதுலையுமே கேர்லெஸ்ஸா, வேண்டாம் இதெல்லாம் வேண்டாம் இது வேண்டாம் இது வேண்டாம், அடுத்தடுத்து வரத்துக்கு முன்னாடி அடுத்தவாளை கொடுத்துருவா. சில பேர்த்த இருக்கு, இன்னைக்கும் இருக்கு டெண்டன்சி, வரத்துக்கு முன்னாடி
நல்லதா கொடுக்கணும்னு நினைக்கிறவா எத்தனையோ பேர் இருக்கா, நல்லதை சொல்லணும் நம்ம, நல்லதை அடுத்தவாளுக்கு கொடுக்கணும்னு இருக்கிறவா இருக்கா, அவளுக்கு அப்படி சொல்லுவா, சாதாரணமா மட்டும் சொல்லுவா, உனக்கு எதையும் போத்தரவா வச்சுக்க தெரியாது. எதுக்கு நல்லதை கொடுக்கணும்னு கொடுக்கற இன்டென்ஷன் அவளுக்கு புரியாதது, உனக்கு எதையும் வச்சுக்க தெரியாது, சரியா பண்ணிக்க தெரியாது, வேண்டாம் என்ன பண்ண போய் இது இல்லைன்னா இன்னொன்று வரப்போறதுன்னு நினைச்சிட்டு நல்லதை செய்கிறவா எத்தனையோ பேர் இருக்கா. அந்த மாதிரி அதிபத்தை அதை பார்த்ததும் ஆஹா இதை கொண்டு போய் காசாக்கினா நிறையா கிடைக்குமே, பெரிய செல்வ வாழ்வாள்லாம் அவர் நினைக்கல, இருக்கிறதுலே பெஸ்ட் கொடுத்து கொடுத்து அவருக்கு பழக்கம், டக்குன்னு பார்த்தாரு ஆஹா சிவனே உனக்கே அர்ப்பணம்னா தூக்கி போட்டார். இன்னைக்கு அதிபத்தர் விழா அங்கே பெருசாக நடக்கும், நாகப்பட்டினத்தில் ரொம்ப நல்லா நடக்கும். அதே மாதிரி திருவிழா நன்னா நான் என்ன சொல்றேன், இங்க இப்ப இன்னைக்கு தேதிக்கு சென்னையில நான் பார்த்துட்டேன், ஒரு இடத்துல சாஸ்தா பூஜை நடக்கிறது, ஒரு இடத்துல பண்ணுங்கோங்கிற அது கண்மூடித்தனம்னு நினைக்கவே நினைக்காதீங்கோ. அடுத்தவா ஏதாவது பண்ணினா அதை ஏதாவது குதர்க்கம் சொல்லிட்டு குத்தம் சொல்லிட்டு எதுவுமே பண்ணாங்க, உன்னால முடிஞ்சா போய் அட்டன் பண்ணு, இல்லைன்னா காதுல விழுந்தா கேட்கவாது கேளு. அனாவசியத்துக்கு பேசி பேசி நம்மளையே நம்ம டீக்ரேட் பண்ணிக்கிறதுனாலதான் அடுத்தவாளுக்கு இடம் கொடுத்து போறது. நம்ம இதுல நம்ம பாரம்பரியத்துல சொல்லாத விஷயம் எதுவுமே இல்லை, உனக்கு பிள்ளையார் பிடிச்சிருக்கா பிள்ளையார், இது முருகன் பிடிச்சிருக்கா முடிச்சுக்கோ, எதை வேணாலும் பிடிச்சிக்கோ, கிராம தேவதைகள் அத்தனை இருக்கு, எல்ல தேவதைகள் இருக்கு, குலதெய்வம் அத்தனை இருக்கு, எதையும் நான் ஆராதனை பண்ண மாட்டேன், எவனோ வந்து சொல்லுவோம் அதை பிடிச்சி நாளை வேணா, இது என்ன இது, நம்ம வீணா போனோம் அதனால எல்லாமே வீணா போயிடும். அதனால அந்த பாரம்பரியத்தை விடாம யார் ஒருத்த பிடிச்சு நிக்கிறானோ அவனுக்கு நிச்சயமா எதையும் அனுகிரகம் நிறைய கிடைக்கும். அதை பிராக்டிக்கலா பார்த்ததுதான் இதெல்லாம். அந்த மாதிரி அதிபத்த நாயனார் அப்படி கொடுத்தார், உடனே சிவடையாறு பாகனா வந்தார். இந்த மாதிரி ஒரு பக்தன் இருக்க முடியுமா, அவர் என்ன ஆக்கி சாப்பிட போறாரா, கிடையவே கிடையாது. ஆனா அவன் என்ன தொழில் பண்றானோ அதுல இருந்து ஒரு நம்ம என்ன பண்றோம், நம்ம இல்ல இந்த காலத்துல என்ன பண்றோம், நம்ம எந்த காரியம் பண்ணாலும் உடனே சாமி கோடி கோடியா கொண்டு போய் திருப்பதியில கொட்டுறாரு. திருப்பதி சாமி நான் குறை சொல்ல, இதெல்லாம் நல்ல விதத்துல சம்பாதிச்சிருந்தா அவ்வளவு கொட்ட முடியுமா, அவருக்கே கமிஷன் மாதிரி போயிட்டு இருக்கு. அந்த மாதிரி அவன் பண்ணல, எனக்கு கிடைக்கிறதுலயே ஒஸ்தியானதா கொடுக்கணும், நீ கொடுத்தே நான் கொடுத்தேங்கிறதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது, உன்னை விட நான் கூட செய்யறேங்கிற அந்த போட்டியும் கிடையாது. எனக்கு இதை நான் அர்ப்பணம் பண்ணணும்னு நினைச்சேன்னா அந்த உசுரை கொடுத்தாவது அதை அர்ப்பணம் பண்ணிடணும். அதைத்தான் வந்து இறைவனும் எதிர்பார்க்கறாங்கிறது தான் அங்க உண்மை. நிறைய அந்த மாதிரி சொல்லிட்டே போகும்போது நீலகண்ட யாழ்ப்பாணர் பாணர் வகுப்பு, பாணர் வகுப்புன்னா அவ யாழ் மீட்டுவா, யாழ் மீட்டும் போது என்ன ஆகுதுன்னா உருகி 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 பாகா கரைவா பண்ணுவா. அதுல வந்து ரொம்ப சிறப்பு வாய்ந்தவா அந்த யாழ் மீட்டுறதுல பாணர்கள் ரொம்ப இது இசையோட சேர்ந்தவா. அவளுக்கு அந்த காலத்துல என்னன்னா அவளை கோவில்ல போய் வழிபாடு செய்யக்கூடாது, போக மாட்டா. சில பேரை நீங்க என்னன்னா இன்னைக்கு கவனிச்சு பாருங்க, நம்ம பக்கத்துல உட்காருன்னு சொன்னா கூட அது இதரால்ங்கிறவா, வேண்டாமா நீங்க தள்ளிக்கோங்கன்னு சொல்றவா இன்னமும் இருக்கா. அவளுக்கு அது ரத்தத்திலேயே ஊறியிருக்கு, நம்ம அவளை பாகுபாடு பார்க்கலன்னா கூட அவா மாட்டா. அந்த மாதிரி இவர் பாணர் என்ன பண்ணாருன்னா, நீலகண்ட யாழ்ப்பாணர் மதுரைக்கு போற தரிசனம் பண்றதுக்கு, தரிசனம் பண்ணணும்னு ஆசை, ஆனா கோயிலுக்குள்ள போக முடியாது. இவர் வெளியில ஒரு இடத்துல நின்று அந்த யாழ் மீட்டி 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 அவரை பாடுறார், யார சிவனை பாடுற. உடனே உள்ள அதை எதிரொலிக்கிறது, உள்ள என்ன சொல்ற சிவன் அசரீதியா, உரிய மரியாதையோட அந்த பானனை போய் அழிச்சுட்டு வாங்குற. ஏன்னா இந்த பக்தியோட பாவம், எல்லாரும் சங்கீதம் படிச்சிருப்பா, சில பேரோட மனசு பாட்டு வந்து நமக்கு ஏன் உருக்கிறது, அந்த பக்தியிலேயே தோஞ்சு போய் அவ பாடும் போது அவ வார்த்தைகள் கூட நமக்கு புரியாது, நம்ம அப்படியே அதையும் ஐக்கியம் ஆயிடுவோம். அந்த மாதிரி அவர் பானரோட யாழ் மீட்ட மீட்ட இவர் என்ன செய்யறாருன்னா கூப்பிடுறார், அவர் வந்து கூப்பிட்டு வா உரிய மரியாதையோட அழிச்சுட்டு வாங்குற. சரின்னு பாணரை அழிச்சுன்னு வர, பாணரை அழிச்சுன்னு வந்தா அப்பெல்லாம் வந்து இந்த தர மழைலாம் பெஞ்சு ஈரமா இருக்கு, அவர் வாசிக்க ஆரம்பிக்கிறார், அந்த ஈரமா இருக்கவும் சிவன் சொல்றாராம் அசரீரியா அவருக்கு சுந்தர பலகை இடுங்கிறார். ஏன்னா யாழோட ஸ்ருதி பேதம் ஆயிடுமா, அந்த தண்ணி ஈரப்பதம் இருந்தா. நமக்கு ஒன்றும் டெக்னிக் தெரியாது, இப்பத்தி சொல்றேன் நமக்கு, எனக்கு என்ன தெரிய போகுது ஒன்றும் தெரியாது, நம்ம படிச்சது தான் சொல்கிறோம். அந்த யாழுக்கு அதோட சுபாவம் என்னன்னா கீழே ஈரப்பதம் இருந்தால் அதோட ஸ்ருதி வந்து வேறி ஆகுமா. அந்த யாழ் அசைச்சு தானே கேட்கணும்னு ஆசைப்படுறேன், அவன் ஈரத்தில் நின்றுட்டு இருக்காங்கிறதுக்காக அவனுக்கு சுந்தர பலகை இடும்னதும் பொற்பலகை கொண்டு வந்து போட்டு
அந்த பாணர் வந்து அந்த யாழை மீட்டி சிவனார் ரசிச்சார், அப்படி ரசிச்சார் அப்படிங்கிறது ஒரு பெரிய வரலாறு. அவருக்கு சிவகதி அதுக்கப்புறமா எப்படின்னா, அவர் வந்து திருஞான சம்பந்தர் ரொம்ப குட்டி பையன், குட்டி பையன்லாம் சொல்லக்கூடாது, பையர் அவ்வளோ ஒரு அழகு சுந்தரம். ஏன்னா உமையம்மையோட பாலை குடிச்சதுனால அப்படி ஒரு இனிய வாக்கு வாயில வந்துட்டே இருக்கு, அப்படி ஒரு பாடல்கள். அந்த சுந்த அவருக்கு வந்து அவர்கிட்ட ரொம்ப அட்ராக்ஷன், யார்கிட்ட, திருஞான சம்பந்தர்கிட்ட. ஏன்னா அடியவர்களுக்குள்ளேயே அந்த சேம் காலத்துல இருந்தாக்க ஒத்தருக்கு ஒத்தர் அப்படியே மிங்கிள் ஆகி அவ அதை அப்படியே இசையை பரப்பி, அது இசை மூலமா நல்லது போன காலம் அது. அவர் திருஞான சம்பந்தர் மதுரையை விட்டு திருநீலகண்ட யாழ்ப்பாணர் அங்கேருந்து கிளம்பி திருஞான சம்பந்தரோட சேர்ந்துக்கிறார். நீங்க பாடுற பாட்டெல்லாம் நான் வந்து இசையில அப்படியே இசைக்கணும் அப்படிங்கிறார். அந்த காலத்துல என்டர்டைன்மெண்ட்ங்கிறது உங்களுக்கு அதான், எல்லாமே பக்தியோட சேர்ந்தது என்டர்டைன்மெண்ட்லாம். அப்ப கோவிலா அவர் எந்தெந்த ஊருக்கெல்லாம் அவர் போறாரோ, இவர் அவர் கூடவே போய் திருஞான சம்பந்த பிள்ளை என்னென்ன பாடுறாரோ தேவாரத்துல அதை அவர் அப்படியே யாழ் அப்படியே சுரத்துல மாத்தி அவர் வாசிப்பார். அவ்வளவு அருமையான இதுவா போயிட்டு இருந்தது. அப்ப என்னாச்சுன்னா, அந்த பாடரோட சேர்ந்தவ அவருக்கு ஃபேன்ஸ் இருப்பா இல்லையா, உடனே கட்சி வந்தாகணும். அவள்லாம் என்ன சொல்லிட்டா, பிள்ளையோட பாட்டை விட பாணர் வாசிக்கிறது தான் அவ்வளவு இனிமை, அதனாலதான் அவரோட பாட்டுக்கே ஒரு இது வருது, மனம் வருது, அதனாலதான் அந்த பாட்டு வந்து பரிணமிக்கிறது, பாணரோட இசை அவ்வளவு நன்னா இருக்கு அப்படின்லாம் பேசுறது அந்த திருநீலகண்ட பாணருக்கு காதல விழுறது. அது அவரால் பொறுத்துக்க முடியல. ஏன்னா அந்த சின்ன குழந்தை அது எவ்வளவு அழகா, அதுக்காகவே அதுக்கு கை தாளம் போட்டு பாடினா கை வலிக்கிறது வலிக்குமேன்னு சிவன் அவருக்கு பொறுத்தாளம் கொடுக்குறார். குழந்தை தூக்கிண்டே அப்பா ஊர் ஊரா வந்துட்டு இருந்தாராம். அப்புறம் அந்த குழந்தை என்ன பண்ணிருக்கு, அவ அப்பாவுக்கு வலிக்க போறதே தூக்கி தூக்கி நலையறது தானா இறங்கி நடக்க ஆரம்பிச்சுதான். ஆனா அதுக்கு கால் வலிக்க போறதேன்னு கனவுல வந்து அதுக்கு முத்துச்செவியை கொடுத்தவர் ஈசன். அந்த மாதிரி ஒரு குழந்தை பாடுறது அதை வந்து பாராட்டாம, என்னோட யாழ்னாலதான் அது ரொம்ப நன்னா இருக்குன்னு இவ்வளவு சொல்றானே அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தை என்ன பண்ணிட்டுன்னா, அந்த பாணர் என்னால யாழ் மூலமா வாசிக்க முடியாத ஒரு பண்ணை நீங்க இசை பாடணும், பண்ணுல பாடணும், தேவாரத்தோட ராகங்கள்லாம் பண்ணுன்னு சொல்லுவார், தெரிஞ்சிருக்கும் அது. அந்த மாதிரி அதுக்கு பேரே யாழ் முறி பண்ணுன்னு பேரு. மாதர் மட பிடியும் மட அண்ணமும் வண்ணதோர் நடையுடை மலை மகள் நடையுடை மலை மகள் நடையுடை மலை மகள் நடையுடை மலை மகள் ஆ நடையுடை மலை மகள் துணை என வருவார். அவர் வேண்டி கேட்டுக்கிறார், இவாள் ஒப்பீனியன்லாம் மாறணுங்கிறதுக்காக என்னால் வாசிக்க முடியாத ஒரு பண் நீங்கள் அமைக்கணுங்கிற. அதே மாதிரி பிள்ளை இந்த பாட்டை பாடுறார். அவரோடது எல்லாமே பத்து பத்து பாசுரம், எது பத்து பத்து பாடல்கள் திருஞான சம்பந்தரோடது. இன்னித்தது மாதிரி உன்னோட பாட்டா என்னோட பாட்டானா காப்பிரைட் இஷ்யூலாம் வரக்கூடாதுன்னு கடைசியில் சம்பந்தன் ஞான சம்பந்தன் சொல்லி எழுதிடுவார் நீட்டாக, யாருமே சொல்ல முடியாது. ஏன்னா அப்பரோடது பார்த்தேன்னா, இப்போ திருஅங்க மாலைன்னு ஒன்று உண்டு, திருஅங்க மாலையில் எடுத்துட்டேன்னா எதுக்கு கண் இருக்கு காது இருக்கு இதெல்லாம் சிவனை பத்தி இது பண்றதுன்னா வரும், ரொம்ப அருமையா வரும். அதை என்ன பண்ணான்னா, மாணிக்க வாசகருக்கு அடுத்ததா இவர் தான் நாவுக்கு அரசர், வாய் நாக்கு வந்து அப்படி ஒரு நாவுக்கு அரசர் அவர். அதனால இந்த மாதிரி ஒரு உருக்கமான பாட்டு நாவுக்கரசர் தவிர்த்து வேற யாரும் எழுதியிருக்க முடியாதுன்னு அவரோட இதுல சேர்த்திருக்கா. அப்படிப்பட்ட வசதியான பாட்டு நாவுக்கரசர் அப்படிப்பட்டவர். அதனால இந்த பிள்ளை இந்த பாடலை பாடுறார். இந்த பாடலை பாடினதும் அவரால் யாழ் இசைக்க முடியலாம். அதுக்கே திருஞான சம்பந்தர் ஒத்துக்கலை, வேண்டாம் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது, இது என்ன யாரு யாரோட ஒப்பீனியன் யாருக்கு வேணும், ஒன்றும் கிடையாது, உங்களை வசதி சொன்னால் நல்லா இருக்கட்டுமே, நானும் தான் உங்களோட யாழை ரொம்ப ரசிக்கிறேன், அதனால வேண்டாமே அப்படிங்கிற அவர் அதுக்கு சொல்கிற, இல்லை இல்லை நீங்கள் எனக்காக நீங்கள் பாடித்தான் ஆகணும், ஏன்னா நீங்கள் தான் குழந்தைய தானே யாருமே மெச்சிப்பா இல்லையா. இப்போ நான் பேசுறத விட ஒரு சின்ன குழந்தை வந்து இந்த விஷயத்தை பேசினா இன்னும் அருமையாக தான் இருக்கும், இவ்வளோ விஷயம் குழந்தைக்கு ஞானம் இருக்கேன்னு தான் நினச்சிக்க முடியும். அதனால அவர் அது ரொம்ப அழகா இந்த பாட்டை பாடுறார் தருமபுரத்துல. தருமபுரம் பதியே முடியும் அந்த பாட்டுக்கு, அவரால் ஒண்ணுமே பண்ண முடியல, அந்த யாழ் அவரால் கூட்ட முடியல, ஸ்ருதி சேரல, அந்த அந்த சந்தம் பிரிச்சு வர்றப்ப முடியல, பாட வாசிக்க முடியலையா. அப்புறம்தான் அந்த கூட்டம் அவளோட அடிமர் கூட்டம் ஒத்துண்டுது அப்படின்னு நம்ம படிக்கிறோம். இப்பேற்பட்ட நாயன்மார்கள்லாம் இருந்த காலத்துல நம்ம இல்லைன்னாலும் அவளோட சரித்திரங்கள் எல்லாம் ஏதோ இவ்வளவு தூரம் தொகுத்து கொடுத்துருக்காரு,
சேக்கடார் சுவாமிகள் கொடுத்துருக்கார், அதுக்கு முன்னாடி பாடலா, எல்லாத்துக்குமே இறைவன் தான், அவர் தான். அவரே ஆளை டெபியூட் பண்ணி அனுப்புவார், இந்தந்த பேர் பிறந்திருக்கா நீ லிஸ்ட் அவுட் பண்ணுனா சுந்தரமூர்த்தி திருப்பதியை பாடுவார். அப்புறம் அதுக்கு பின்னாடி வந்த சேக்கடார் சுவாமிகளும் பாடுன்றாங்கள, அவர் வந்து இந்த பெரிய புராணத்தை தொகுத்துருவார். எல்லாத்துக்கும் அப்ப இருந்த மன்னர்கள் உதவி பண்ணியிருக்காங்க. அந்த சிதம்பரத்துல போய் 63 நாயன்மார்கள் என்ன இந்த தேவாரம்னா யார் எடுக்கிறது, இந்த இது பொண்ணுமே தெரியாதே அப்படின்னு அத்தனை அரிச்சு படுத்து, அத்தனை அரிச்சு போயும் மிஞ்சினதை எடுத்து அவ தீட்சிதர்லாம் என்ன சொல்லிட்டா, அவ அதான் சொல்லுங்க, இந்த ரூல்ஸ்ல இருந்து மாறவே மாட்டான்னு. அதெல்லாம் வந்து அந்த யார் எழுதினாலும் அவாதான் வரணும்னா, அப்புறமா தான் அந்த தங்கத்தால அவளை செஞ்சு அந்த பிம்பங்கத்தை எடுத்துன்னு வந்து அந்த மாதிரி புறப்பாடு பண்ணி எடுத்துன்னு வந்து அவளே வந்து கதவை திறக்கிற மாதிரி பண்ணி அந்த திருமுறையெல்லாம் இப்போ நமக்கு கிடச்சதுன்னா, அதான் யாராவது ஒத்தராது எஃபர்ட் எடுத்து நல்லது பண்ணி செய்யணும். அதனால இந்த மார்கழி மாதம்னே இல்லை, இதெல்லாம் தினப்படி நம்ம திருமுறை ஓதணும், தினப்படி நம்ம இதை பார்க்கணும். பலன் கருதியே வேண்டாம், தினப்படி இதை பண்ணினா நமக்கு நல்லது. நம்மளோட இன்னர் பார்ட் சொல்கிறோம் இல்லையா, எல்லாத்துக்கும் அந்தந்த ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒரு ஒரு அர்த்தம் உண்டு, ஒவ்வொரு பதிகத்துக்கும் மகத்துவம் உண்டு. இன்னென்ன மாதிரி செஞ்சா இது நடக்கும்ங்கிறத எதிர்பார்த்து பண்ணலைனாலும் பரவாயில்ல, தினம் இதை செய்யணும். ஸ்லோகமாக தான் அதெல்லாம், தமிழ் ஸ்லோகங்கள் அவ்வளோதான். இதை பண்ணினா நல்லதுங்கிறத உணரணும், அடுத்த சந்ததிக்கு நம்ம எடுத்துட்டு போனோம். மார்கழி மாதம் மட்டும்தான் ஏற்புடையது கிடையாது, பக்திக்கு என்ன தினமுமே செய்யணும், தினமுமே பாடணும், தினமுமே பேசணும், தினமுமே நல்லதை கேட்டுட்டே இருக்கணும். அதுக்கு இந்த நம்மளோட நான் சொன்னேன், பக்தி இலக்கியம் இல்லைன்னா நம்ம தமிழ் இலக்கியத்துல பெரும் பாட்டு கிடையாது. அகநானூறு புறநானூரை வச்சுட்டு நீங்க என்ன தினப்படி என்ன இப்போ கிளாஸ் எடுக்க போறீங்களா, கிடையாது. தொல்காப்பியம் இலக்கண நூல், அதோட வருஷத்தையே நான் ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கேன். இருந்ததா இல்லையா எப்ப வந்ததுங்கிற ஆராய்ச்சியை விட்டுட்டு இது இருக்கா இதை பத்திட்டு போகணுங்கிற நினப்பு நமக்கு வரணும். அதுக்காக தான் இத்தனை எஃபர்ட் எடுத்து இவ்வளவு தூரம் எல்லாரும் எங்கெங்கேருந்தோ யாரையோ எங்களெல்லாம் கூப்பிட்டு வச்சு இந்த மாதிரி வேற ஆதரவு கொடுக்குறேன். அது இன்னும் நிறைய தினப்படி பேசுறப்பயே இந்த மாதிரி ஒரு ஒரு விஷயங்களை இங்க இதை கேட்டேன், இதை படிச்சேன், இதை செஞ்சேங்கிறத ஷேர் பண்ணிட்டா கூட போறோம் வாயால. அந்த மாதிரி நல்ல விஷயங்கள் இன்னும் பெருகணும். இப்ப நடந்துட்டு இருக்கிறது மட்டும் பார்த்தாது, இன்னும் பெருகணும். இன்னும் கேட்டா எங்க பக்கம், கிராமத்து பக்கம்லாம் சீனிச்சு படுது, ஒரு நல்லதெல்லாம் நடக்கிறது இல்லை. உண்மையதான் சொல்லணும், ஏன்னா சொல்ற மாதிரி எல்லாருமே இங்க புலம்பெயர்ந்துட்டான். நம்ம மக்கள் எல்லாருமே இது விஷயம் தெரிஞ்சவா எல்லாருமே இந்த பக்கம் புலம்பெயர்ந்துட்டதுனால அங்க வந்து எடுத்து நடத்துறதுக்கு ஆள் இல்லை. ஏன்னா விஷயம் தெரியாது ஒருத்தருக்கும், தெரிஞ்சாலும் உட்காந்து கேட்கறது கிடையாது. ஆனா எல்லாரும் கேட்க தயாரா இருக்கா. திருமாகாரன் சொல்ற மாதிரி ஏன் அவ்வளவு மட்டமா எடுத்தேன்னா அதுதான் மக்கள் விரும்புறாமா. மக்கள் நல்ல படத்தை எடுத்தா பார்க்காம இருக்கா, கிடையாது. அதனால நல்லதை கொண்டு போறதுக்கு நிறைய நம்ம எஃபர்ட் எடுக்கணும், நிறைய நல்லது நடக்கணும். அடுத்த சந்ததி நன்னா இருக்கணும்னா இது எல்லாருக்கும் எல்லாம் தெரிஞ்சாகணும் அப்படிங்கறத இந்த செய்தியா சொல்லி கிடைச்ச வாய்ப்புக்கு ரொம்ப நன்றி. உருவாய் அருவாய் உலதாய் இலதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் புகனே. திருச்சிற்றம்பலம்.